வணக்கம். பட்டா வருவாய்த்துறை தாலுகா அலுவலகம் பற்றி வருவாய்த்துறை அமைச்சர் கடந்த வாரம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கூறிய தகவலை இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். வாங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணைக்கிணங்க மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருவாய்த்துறை அலுவலக பணியாளர்கள் பற்றிய ஆய்வுக் கூட்டத்தை அவரது தலைமையில் நடத்தினார். அந்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு வருவாய்த்துறை அமைச்சர் செய்தியாளர் சந்திப்பில் கூறிய தகவலை தான் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். வருவாய்த்துறையில் என்ன முறைகேடுகள் நடந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என வருவாய்த்துறை அமைச்சர் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாம தாலுகா அலுவலகத்திற்கு மக்கள் அதிகம் வராத வண்ணம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதற்காகத்தான் ஆன்லைன் வசதி அதிகமாக வருவாய்த்துறையில் செய்யப்பட்டு வருகிறது. அதாவது இந்த வருவாய்த்துறை ஆவணங்களை ஆன்லைன் மூலமாகவே பெற்றுக் கொள்வதற்காக தமிழக அரசு அதிக நடவடிக்கை எடுத்து வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாம அந்த கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தின் போது 34 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்கள், அதாவது விலையில்லா இலவச வீட்டுமனை பட்டாக்கள் மற்றும் இலவச நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதற்கு பிறகு அமைச்சர் கூறியதாவது வருவாய்த்துறை அதிகாரிகள் மக்கள் கொடுக்கும் மனுக்கள் மீது விரைவாக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறினார். முக்கியமாக பொதுமக்கள் வந்து இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்டில் உள்ள ஆன்லைன் வசதி, வருவாய்த்துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்த வேண்டும், தங்களது மனுக்களை ஆன்லைன் மூலமாக கொடுக்க வேண்டும் என வருவாய்த்துறை அமைச்சர் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சமீபத்தில் நமது தமிழக முதல்வர் எந்த மனுவாக இருந்தாலும் 15 நாட்களுக்கு மேல் இருக்கக்கூடாது என அறிவுறுத்தியுள்ளார். அந்த அறிவுறுத்தலின்படி 15 நாட்களுக்குள் முடித்து தர முயற்சி செய்து வருகிறோம் எனவும் கூறினார். மற்றும் இ சேவை மையங்களில் தவறுகள் நடப்பதாக கவனத்திற்கு வந்துள்ளது, விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறினார். அதற்கு பிறகு கோவை மாவட்டத்தில் விரைவில் தாலுகா அலுவலகம் அதிகரிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். நான் இப்போது கூறிய இந்த அனைத்து தகவல்களும் கடந்த வார அனைத்து செய்தித்தாள்களிலும் வந்திருக்கிறது. ஒரு செய்தித்தாளோட லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், பார்த்து படித்துக் கொள்ளுங்க. இதுதான் இன்றைய தகவல். நன்றி, வணக்கம்.